ஒரு கார், நீ காரை ஓட்டுறீங்க, 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி போகுது, இப்போ ஒரு அவசரம், சடன் பிரேக் போடுறீங்க, என்ன ஆகும்? வண்டி அப்படியே ட்விஸ்ட் ஆகி வந்த பாதையை நோக்கி திரும்பி நிற்குது. இப்போ ஒருத்தர் கேட்குறார், ஐயா காரை திருப்புறக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் பாட்டு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க, சடன் பிரேக் போடுங்க, நீங்கள் ஏன் திருப்புறீங்க, அதுவே வண்டி திரும்பும். இதே மாதிரி தான் ஒருத்தர் கீழே உட்காந்துருக்காரு, அந்த அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், படுக்கணும், என்ன பண்ணணும், அப்படியே உட்காந்துருக்கிறதுலேருந்தே சரிஞ்சால் படுத்துடலாம். இப்போ ஒருத்தர் வந்து தலை தெறிக்க ஓடுறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல தலை குப்புற விழுந்து படுத்துடுறாரு. இப்போ அவர்கிட்ட போய் படுக்கிறதுக்கு ஆலோசனை கேட்டால் என்ன சொல்லுவார்? நீ அப்படி நீ தலை தெறிக்க ஓடு, எங்கேயோ தடுமாறி விழுவா, அந்த இடத்துல படுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆன்மீக உலகமே அப்படித்தான் ஓடிட்டுருக்கு, தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல தடுமாறி விழுந்து படுத்துடுறாங்க, படுத்து விட்டேன்னு சொல்லி படுத்துறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், படுக்கிறதோ அல்லது காரை திருப்புறதுக்கோ அதை நீங்கள் இப்படி தலை தெறிக்கெல்லாம் போட வேண்டியதில்லை, சும்மா ஸ்ரீரங்கம் திருப்பினா போகும், அது பாட்டுக்கு ஓடும், பாட்டு திரும்பும். இப்போ சில நேரங்கள் இப்படி இந்த மாதிரி அவசரத்தில் நீங்கள் சடன் பிரேக் போட்டிங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் கார் வந்து திரும்பினாலும் திரும்ப ஸ்கிட் ஆனாலும் ஆகும். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர், ஒரு யுஜி கிருஷ்ணன் பற்றி நான் தேடுற காலத்தில் அவரை பற்றி நான் கேள்விப்படலை. பிறகு நம்ம தெளிவெல்லாம் அடைஞ்சதுக்கு பிறகு தான் அவரை பற்றி சொன்னாங்க. அப்புறம் படிக்கிறதுலேயும் ஆர்வம் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் அவருடைய நூலை இன்னும் கொடுத்தார். அவரும் என்னன்னு சொல்லி சொன்னால், எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்கிட் ஆகிருக்கார். ஆனான்னு சொன்னால், வண்டி ஸ்கிட் ஆகிட்டுன்னு சொன்னால், தலைகளுக்கு ஸ்கிட் ஆனால் என்ன ஆகும்? ஸ்டியரிங் இருக்கும், டயர் இருக்கும், ஆனால் அது வந்து தரையை தொடாமல் இருக்கும். நீங்கள் ஸ்டியரிங்கும் உழைக்க முடியாது, டயரையும் யூஸ் பண்ண முடியாது. என்னதோ மனம் போன போக்கில் பேசலாம், அவ்வளோதான். ஆனால் அவர் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் அவருக்கு யாருக்குமே வழிகாட்ட முடியலை. யுஜி கிருஷ்ணமூர்த்தியை படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் சொல்கிறதில் தப்பு இருக்காது, கரெக்டாக இருக்கும், ஆனால் வழிகாட்ட முடியாது, என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிற வழிகாட்ட தெரியாது. அப்படி நிறையா இருக்கிறாங்க சில அந்த மாதிரி ஸ்கிட்டானவங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் நம்ம கான்செப்டோட தொடர்புள்ள ஒரு நபர், அவர் நம்ம கூட ரொம்ப காலமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்னென்னு சொன்னால், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ரொம்ப வசதி கொஞ்சம் குறைவுன்னு நினைக்கேன், எனக்கு சரியாக அவரை பற்றி ரொம்ப டீட்டெயில் தெரியாது. அவருக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து அவருடைய செல்ஃபோன் காணாமல் போச்சுது. திருப்பி இன்னொரு புதுசாக செல்ஃபோன் வாங்குறதுக்கு கையில் காசு இல்லை. செல்ஃபோன் இல்லையே போய் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி கொஞ்ச நாள் புலம்பிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் இது என்னென்னு சொல்லி சொன்னால், செல்ஃபோனே எனக்கு வேண்டாம்னு சொல்லி இன்றைக்கோ அப்படியே எல்லாத்தையும் தீக்கி கீழே போட்டேன். அவ்வளோதான். அவர் இந்த நிலையிலேயே அவருக்கு ஏதோ ஒரு வகையான அந்த ஒரு தேடுதல், அவரு என்னென்னு சொன்னால் ஏதோ செல்ஃபோனை நோக்கி ஒரு தேடுதல் இருந்திருக்கு, அந்த தேடுதலையும் தீக்கி கீழே போட்ட நிலையில் அவருக்கு அந்த மனசில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுரு. ஆனால் அவருக்கு என்னென்னு சொன்னால், அது ஒரு ஸ்கிட்டான மாதிரி ஆகி அவருக்கு உடம்புல எப்படி எல்லாமே சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு, இப்போ கிட்டத்தட்ட இப்போ எல்லாம் ஏற்பட்டு ஒரு வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் உடம்பே இருந்த மாதிரி தெரில, உடம்பே காணுங்கிறாரு. அவருடைய அனுபவம் அப்படி இருக்கும். அதே மாதிரி என்னென்னு சொன்னால், சிலவங்களுக்கு எப்படி இல்லாமல் இந்த மாதிரிலாம் கூட மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் உண்மையான மாற்றம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனதினுடைய இயற்கையான ஓட்டத்தை, இயற்கையாக ஓடுற அந்த இதை கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும். நாம் அதை ஓட வைக்கிறதுக்கு இல்லை முயற்சியை பண்ண தேவையில்லை, அதை நிர்வகிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.